நேற்று வரை உடன் அமர்ந்து உறவாடி கொண்டிருந்த நண்பனை கொரோனா அலை கொண்டு போய்விட்டது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பலியான நண்பன் நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது என நண்பர்கள் ஒன்றிணைந்து இலவச ஆக்சிஜன் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியுள்ளனர். என்ஜிஓ கல்லியிலிருந்து நாங்கள் அசோகரன் நண்பர்களிலிருந்து பேசுகிறேங்க. பார்த்திங்கன்னா போன வாரம் எங்கள் நண்பர் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போச்சுங்க. ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக போச்சுங்க. 4 மணி நேரம் காத்திருப்புக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் கிடச்சி ஆஸ்பத்திரிக்குள்ளாகி பிடிச்சி போய் சேர்றதுக்குள்ளே எங்களுக்கு மிக சிரமமாகி போச்சுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் நண்பர் உயிர் நண்பர் காப்பாற்றவும் முடியல. அப்புறம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸிலிருந்து அவரை இறப்புக்கு பின்னாடி வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் மிக பெரிய செலவாச்சுங்க. அதெல்லாம் யோசிக்க போகும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, இனிமேல் வந்து மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சேவை செய்யணும், பணம் உள்ளவளையாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு ஒரு முடிவெடுத்துங்க. போன வாரம் புதன்கிழமை தாங்க இந்த முயற்சி ஆரம்பித்து வச்சோம். நண்பர் அசோக், சுந்தர்ராஜ், சம்சு எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோங்க. ஆரம்பித்து ஒரே வாரத்தில் வெற்றிகரமாக மக்களும் அவங்களுக்கான இயன்ற நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு எங்களுக்கு நிதியுதவி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் 2 இலவச ஆம்புலன்ஸ் நேற்று இறக்கி திருப்பலா பண்ணி இன்றைக்கி ரோட்டில் போயிட்டுருக்குதுங்க. எங்களுக்கு மன இது வந்து மிக்க மன நிறைவை தருதுங்க. இது வந்து மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு வந்து கிடைச்சதுனால இது சாத்தியப்பட்டதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எதிர்காலத்தில் வந்து இன்னும் 2 ஆம்புலன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கிறோங்க. அது போக ரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், அந்த மாதிரிலாம் இன்னும் நலப்பணிகள் செய்யலாம்னு இருக்கிறவங்க. இது கட்சி பேதமின்றிங்க, அசோகர மக்கள் நம்ம முதல்ல அதுதான நம்ம மெயின். அதன் அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதுக்கு எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மிக்க நன்றிங்க. எங்களுடைய பணி இன்னும் தொடருங்க. உயிரிழப்பு வந்து கொரோனானால் வரும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தான் வருதுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரோடு தான் நாங்கள் ஆம்புலன்ஸ் இறக்கியிருக்கிறோம். முற்றிலும் எங்கள் அசோபுரம் சரௌண்டிங்ஸில், குடும்பாளையம் அசோபுரம் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆம்புலன்ஸுங்க. 10 பைசா யார்ட்டி வாங்குகிற ஐடியா கிடையாதுங்க. ஃப்ரீ ஆம்புலன்ஸ் பண்ணுறோம், ஆக்சிஜன் சிலிண்டரோடு கொடுக்குறோமுங்க. இதேமாதிரி நீங்களும் வந்து என்னை எங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் அந்தந்த வட்டாரங்களில் இந்த மாதிரி ஒரு அரவணைச்சு செஞ்சு பண்ணினீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலேங்க என் பெத்த பெரிய போலீஸனாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி ஒரு ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் அவங்க உயிர் இன்றைக்கி சாதாரணமாக போயிருது இன்றைக்கி. அதனால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பொதுமக்களுக்கு மிக நன்றி உள்ளவளாகவும் இருக்கும், நன்மையாகவும் இருக்குங்க. இந்த ஆக்சிஜன் தானே மெயின், இதில் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க.